எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வித் அட்ஜஸ்டட் கேஷ் புக். அட்ஜஸ்டட் கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஏன் அட்ஜஸ்டட் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்டுவலாக அத்தனை விஷயங்களும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவேளை எனக்கு பேசிக்ஸ் பிஆர்எஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியாது அப்படின்னா, வித்தவுட் ஃபெயில் அவுட் டு ப்ரிப்பேர் பிஆர்எஸ் இன் 5 minutes ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏகேஎஸ் அகாடமி சேலம். குயிக்காக அந்த வீடியோவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த வீடியோ பார்த்தாலும் இமீடியட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இப்படிதான் பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஸோ தட் இந்த அட்ஜஸ்டட் கேஷ் புக் வச்சு பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஏன்னா எக்ஸாம்ல வெரி ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய மாடல் அட்ஜஸ்டட் கேஷ் புக் வித் பிஆர்எஸ். சார், அட்ஜஸ்டட் கேஷ் புக்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, உங்க எல்லாருக்குமே தெரியும் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னா ரெண்டு பேலன்ஸை ரெக்கன்சைல் பண்ண போறேன். ஒன்னு கேஷ் புக் பேலன்ஸ், ரெண்டாவது என்னோட பாஸ்புக் பேலன்ஸ். கேஷ் புக் பேலன்ஸ்னா ஆல்வேஸ் பேங்க் காலம் தான், ஏன்னா கேஷ் புக்ல கேஷ் காலமும் இருக்கும் பேங்க் காலமும் இருக்கும், பட் நம்ம ரெக்கன்சைல் பண்றது கேஷ் புக்ல இருக்க கேஷ் காலத்தை இல்லை, கேஷ் புக்ல இருக்க பேங்க் காலத்தையும் பேங்க் பாஸ்புக்கையும் ரெக்கன்சைல் பண்றோம். ரெண்டும் வேற வேற அமௌண்ட் காமிச்சதுன்னா எதனால வேற வேற அமௌண்ட் காமிக்கிறது, இந்த காரணம் தான் ஜாட் டவுன் பண்றோம் ரீசன்ஸ், அதுதான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல இயர் எண்ட்ல கேஷ் அட் பேங்க் அப்படின்னு ஒரு நம்பர் காமிக்கிறோமே, இது என்ன நம்பர், கேஷ் புக்ல இருந்து எடுத்த நம்பரா, ஐ மீன் பேங்க் காலம் கேஷ் புக் பேங்க் காலத்துல எடுத்த நம்பரா, இல்லாட்டி பாஸ்புக்ல இருக்கிற நம்பரா, பெரிய கன்ஃபியூஷன். சார், நான் கேஷ் புக்ல இருக்க நம்பரே போட்டுடுறேன் அப்படின்னா, கேஷ் புக்ல இருக்க நம்பரே நான் போட்டுக்கிறேனே சார் பேலன்ஸ் ஷீட்ல கேஷ் அட் பேங்க்னு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். தேர் ஆர் சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க் பாஸ்புக்ல தான் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுக்கு அது தெரியவே தெரியாது, லேட்டரான் தான் தெரியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேங்க் சார்ஜஸ், பேங்கர் எவ்வளவு போடுறான்னு உங்களுக்கு தெரியாது, அப்போ ஆப்வியஸ்லி பேங்க் பாஸ்புக்கை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த பேங்க் சார்ஜஸ்லாம் உங்க கேஷ் புக்ல நீங்க என்ட்ரியே போட்டிருக்க மாட்டீங்க, அப்ப என்ட்ரியே போடாம உங்க கேஷ் புக்ல இருக்க பேலன்ஸ் எடுத்துன்னு போய் கேஷ் அட் பேங்க்னு போட்டா தப்பா போயிடாதா, உங்க பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ காமிக்காது. சரி சார், நான் பேங்க் பாஸ்புக்ல இருக்கிறது காமிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை பேங்கர் தப்பா ஏதாவது கிரெடிட் கொடுத்திருந்தானா, தப்பா ஏதாவது டெபிட் கொடுத்திருந்தானா, அன்னெசரியா உங்க அக்கௌண்ட்ட தப்பா டெபிட் பண்ணியிருந்தானா, அன்னெசரியா உங்க அக்கௌண்ட்ட தப்பா கிரெடிட் கொடுத்திருந்தானா, என்னதான் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி பேங்கர் ப்ரிப்பேர் பண்றது எனக்கு அவ்வளவு ஆத்தென்டிகேட்டடா இருக்காது, நான் வந்து அதை பேஸா வச்சு ப்ரிப்பேர் பண்றது. சரி சார், அப்போ கேஷ் புக்ல வச்சு பேஸா வச்சு நான் எடுத்துக்கிறேன் சார், கேஷ் புக்ல இருக்க பேங்க் காலத்தை இங்க நான் காமிச்சுக்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் சொன்ன இஷ்யூஸ்லாம் வரும். என்ன இஷ்யூ வரும், நிறைய சொன்னேனே, இப்ப பேங்க் சார்ஜர் ஃபர்ஸ்ட் பேங்க் பாஸ்புக்ல தான் தெரிய வரும், உங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ட்ரியே போட்டுக்க மாட்டீங்க கேஷ் புக்ல. உங்க கஸ்டமர் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டா போய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துருப்பான், அதை பாஸ்புக்ல தான் முதல்ல தெரிய வரும், உங்களுக்கு தெரிய வராது. அப்போ என்ன சார் பண்ணணும், எதை பேஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா, அட்ஜஸ்டட் கேஷ் புக்கை பேஸாக எடுக்கணும். சரியா, இப்போ இங்கே கீழே உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் பாருங்க, டைரக்ட் டெபாசிட் பை கஸ்டமர் இன் டூ பேங்க் அக்கௌண்ட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல டேரக்டாக கஸ்டமர் டெபாசிட் பண்ணிட்டா அது பாஸ்புக்கில் தான் தெரிய வரும், உங்கள் கேஷ் புக்கில் தெரிய வராது. இப்போ நான் எடுத்துன்னு போய் கேஷ் புக்கில் இருக்க பேலன்ஸை கேஷ் அட் பேங்க்னு காமிச்சா தப்பா போயிடும், பேங்க் சார்ஜஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி பாஸ்புக்கில் தான் முதல்ல தெரிய வரும், கேஷ் புக்கில் என்ட்ரியே போட்டிருக்க மாட்டீங்க, அப்போ என்ட்ரியே போடாமல் ஏதோ ஒரு பேலன்ஸை தூக்கின்னு போய் இங்கே காமிச்சிட்டேன்னா தப்பா போயிடும். செக்கை டெபாசிட் பண்ணுறேன் பட் ஆனால் என் கேஷ் புக்கில் ரெக்கார்டே பண்ணல, எரர், நான் கேஷ் புக்கில் எரர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணாமல் நான் பாட்டுக்க கேஷ் புக்கில் இருக்க பேலன்ஸ் எடுத்துன்னு போய் கேஷ் அட் பேங்க்னு காமிச்சேன்னா, அப்போது கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலத்தையும் நான் காமிக்க போகிறதில்ல, பாஸ்புக்கையும் காமிக்க போகிறதில்ல. அப்போ என்ன சார் பண்ண போகிறேன், அட்ஜஸ்டட் கேஷ் புக்குன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸை தான் கேஷ் அட் பேங்க்னு காமிக்க போகிறேன். அட்ஜஸ்டட் கேஷ் புக்குன்றது மாசம் மாசம் ப்ரிப்பேர் பண்ணணுமானா, இட் இஸ் ஆப்ஷனல், மாசம் மாசம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், பட் இயர் எண்ட்ல பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு தருவாய் வந்ததுன்னா அந்த இயர் எண்ட்ல பிஆர்எஸ் நாட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும், இயர் எண்ட்ல பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு தருவாய் வந்ததுன்னா அந்த இயர் எண்ட்ல பேங்க் ரெக்கன்சிலேஷன் செட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போறதான் தான், இட் இஸ் அட்வைசபிள் டு ப்ரிப்பேர் அட்ஜஸ்டட் கேஷ் புக், ஏன்னா அப்பதான் கரெக்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களால காமிக்க முடியும் பை ஜாட்டிங் டவுன் கேஷ் அட் பேங்க் இன் தி பேலன்ஸ் ஷீட். அப்போ அதனால தான் நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா, உங்க இன்ஸ்டிடியூட் ஸ்டடி மெட்டீரியல் சம்ஸ் யார் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்றதுக்காக அட்ஜஸ்டட் கேஷ் புக் சம்ஸ் எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இயர் எண்ட்ல பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணிருப்பான், இயர் எண்ட்ல பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அப்ப இயர் எண்ட்ல எப்போ பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்றானோ இயர் எண்ட்ல நான் கேஷ் புக்கை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதுல இருக்க பேலன்ஸை தான் பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும், அட்ஜஸ்டட் கேஷ் புக்கை ப்ரிப்பேர் பண்ணணும். மற்றபடி மாசம் மாசம் நீங்க அட்ஜஸ்டட் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இட் இஸ் ஆப்ஷனல். இயர் எண்ட்ல பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது இட் இஸ் பெட்டர், இட் இஸ் அட்வைசபிள், இட் இஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட், ப்ளீஸ் ப்ரிப்பேர் அட்ஜஸ்டட் கேஷ் புக் அண்ட் தென் யூ ப்ரிப்பேர் பிஆர்எஸ்.
சரி சார், அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல என்னென்ன ஐட்டம் சார் வரணும், உங்க கேஷ் புக் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அந்த பேலன்ஸை அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. ப்ரொசீட் பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல இம்பாக்ட் கொடுக்கணும். அதை தவிர மற்றது எல்லாம் பிஆர்எஸ்ல தான் வரும். அது என்ன சார் ரெண்டே ரெண்டு ஐட்டம் அப்படின்னா, இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க, உங்க கேஷ் புக்ல ஏதாவது எரர் பண்ணிருந்தீங்களா அதை ரெக்டிஃபை பண்ணணும். எங்க ரெக்டிஃபை பண்ணுவேன், அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ யூ ஹவ் டு பாஸ் ரெக்டிஃபைங் என்ட்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எரர்ஸ் கமிட்டட் இன் தி கேஷ் புக். இது வரும் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல. ரெண்டு வரும்னு சொன்னீங்களே, ஒன்னுதான் இருக்கு, இன்னொன்னு கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. சில சில ஐட்டம்னா பேங்க் புக்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகும். அந்த ஐட்டம் கேஷ் புக்ல நீங்க போடாம விட்டுருப்பீங்க, அதுக்கு இம்பாக்ட் கொடுக்கணும். பாஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கரெக்ட் ஐட்டம் விச் அப்பியர் ஒன்லி இன் பேங்க் பாஸ் புக். இதை ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணீங்கன்னா, பாஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கரெக்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு வார்த்தை நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஏன்னா அந்த கரெக்ட் ஐட்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்கர் வந்து தப்பா உங்க அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துறான்னு நினைச்சுக்கோங்க, பேங்க் பாஸ்புக்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டென்ட்க்கு உங்க கேஷ் புக்ல இம்பாக்ட் கொடுக்க முடியுமா? ஏன்னா அது உங்க காசே இல்லையே, அவன் பண்ணது எரர் ஆச்சு. அப்போ பேங்கர் பண்ற எரர் எல்லாம் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வராது. அப்போ இந்த ரெண்டே ரெண்டு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வரும். பாஸ் ரெக்டிஃபைங் என்ட்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எரர்ஸ் கமிட்டட் இன் த கேஷ் புக், அதுக்கப்புறம் பாஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கரெக்ட் ஐட்டம் விச் அப்பியர் ஒன்லி இன் பேங்க் பாஸ் புக். இது ரெண்டு மட்டும்தான் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வரும். எக்ஸாம்ல அட்ஜஸ்டட் கேஷ் புக்கும் பிஆர்எஸும் ப்ரிப்பேர் பண்ணு சொல்லிட்டான்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எல்லா டிரான்சாக்ஷனும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த டிரான்சாக்ஷன் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வருமோ அதை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அதை தவிர மற்றதெல்லாம் பிஆர்எஸ்ல தான் வரும். எந்தெந்த டிரான்சாக்ஷன் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வரும் சார், இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வரும். ஸ்ட்ரெயிட்டா சம்ம வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சம்ம வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டடி மெட்டீரியல் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் டாபிக்ல இலஸ்டேஷன் 6. இந்த சம்ம 30 டிசம்பர் 2019 பேங்க் காலம் ஆஃப் ஏ பிலிப்ஸ் அப்படின்றவர் கஸ்டமர் பேரு, அவரோட பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் என்ன பேலன்ஸ் காமிக்குதா, இட் இஸ் ஷோயிங் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் 4610 சொல்லிட்டான். ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன பேலன்ஸ் காமிக்குது, அவரோட கேஷ் புக் டெபிட் பேலன்ஸ். கேஷ் புக் எது, ஆப்வியஸ்லி பிஆர்எஸ்ன்றதே கேஷ் புக்ல இருக்க பேங்க் காலம் தானே. அப்போ கேஷ் புக்ல இருக்க பேங்க் காலம் என்ன அமௌண்ட்டை காமிக்குதுன்னு கேட்டா டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ருபீஸ் 4610. டெபிட் பேலன்ஸ்னா கேஷ் புக்ல ரெண்டு சைடு இருக்கும், டெபிட் சைடு கிரெடிட் சைடு. டெபிட் சைடுனா ரிசிப்ட் சைட், கிரெடிட் சைடுன்றது பேமெண்ட் சைட். டெபிட் பேலன்ஸ்னா டெபிட் சைடு ஹையர் தென் கிரெடிட் சைடு, அப்போ ரிசிப்ட் சைடு ஹையர் தென் பேமெண்ட் சைடு. அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ் காமிக்குதுன்னு அர்த்தம் கேஷ் புக். யாரோடது, ஏ பிலிப்ஸ், எவ்வளோ, 4610. அதுக்கப்புறம் கேஷ் புக்கையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணும்போது சில வேரியன்ஸ்லாம் நோட் பண்றாங்க, அதுதான் உங்களுக்கு க்வெஸ்சன்ல சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் என்னன்னா, check amounting to rupees 6,30,000 were issued to trade payables and entered in the cash book before 30th December 2019 but were not presented for payment until that date and time. அப்படி என்ன தெரியுமா, நீங்க யாருக்கோ செக் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, நீங்க இஷ்யூ பண்ண வெண்டார் போய் பேங்க்ல பிரசன்ட் பண்ணல, அவன் எப்போ பிரசன்ட் பண்ணானோ அப்பதான் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அவன் 30 டிசம்பர் 2019 வரைக்கும் அவன் பிரசன்டே பண்ணல, செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் 6,30,000. செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க, செக் அமௌண்டிங் டு ருபீஸ் 2,50,000 ஹட் பீன் ரெக்கார்ட் இன் த கேஷ் புக் அஸ் ஹேவிங் பீன் பெய்ட் இன் டு த பேங்க் ஆன் 30th December 2019 பட் வார் என்டர்ட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆன் 1st January. அப்படின்னா செக் டெபாசிட்டடு 30 டிசம்பர் 2019 உங்க கேஷ் புக்ல என்ட்ரி போட்டுட்டீங்க ரிசிப்ட் சைட்ல, பட் அன்பார்ச்சுனேட்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 1st January தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப ஆஸ் ஆன் 30th December 2019 செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 2,50,000. மூணாவது, செக் ஃபார் 73,000 ஹட் பீன் டிசானட் 30 டிசம்பர் 2019 முன்னாடியே, ஆனா பட் நோ ரெக்கார்ட் ஆஃப் திஸ் ஃபேக்ட் அப்பியர்ட் இந்த கேஷ் புக். டிசானட் ஆனதுக்கு என்ட்ரியே நீங்க போடல. செக் ஃபார் 70,000 ஹஸ் பீன் டிசானட், லெட் அஸ் அஸ்யூம் இது ரிசீவபிள் செக், உங்களுக்கு வர வேண்டிய செக்கு டிசானர் ஆயிடுச்சு, இது என்ட்ரி போடாம போயிட்டீங்க. அதுக்கப்புறம் டிவிடன் 3,80,000 பெய்டு டைரக்ட் டு தி பேங்க் நாட் இட் ரெக்கார்டு இந்த கேஷ் புக். அப்படின்னா ஏதோ ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கம்பெனி டிவிடன் கொடுத்துருக்கு, ஸ்டேட்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு, உங்க கேஷ் புக்ல என்ட்ரி போடாம விட்டுட்டீங்க. அஞ்சாவது, பேங்க் இன்ட்ரெஸ்ட் 4,200 பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அப்பியர் ஆகுது, கேஷ் புக்ல அப்பியர் ஆகல. அதுக்கப்புறம் நோ என்ட்ரி ஹட் பீன் மேட் இந்த புக் ஃபார் அ ட்ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 10,000 பெய்டு வையா பேங்கர்ஸ் ஆர்டர் November 19. அப்படின்னா ஏதோ ட்ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணுன்றதுக்காக பேங்கருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல டெபிட்டும் விழுந்திருக்கும், எக்ஸ்பென்சஸ் இது, அன்பார்ச்சுனேட்லி கேஷ் புக்ல அதுக்கு என்ட்ரி ஒன்றும் போடல. ஏழாவது, 27,000 ருபீஸ்க்கு செக் ட்ரா பண்றீங்க, யார் செக் ட்ரா பண்ணிருக்கா கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க, பி பிலிப்ன்றவன். நம்ம பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்றது நம்ம கஸ்டமர் எல்லாம் ஏ பிலிப் தான், இங்க பி பிலிப்ன்றவன் செக் ட்ரா பண்ணிருக்கான். அப்படின்னா யாருக்கோ இஷ்யூ பண்ண போறான், ஆர் செல்ஃபா வித்ட்ரா பண்ணிருக்கான், வாட் எவர் இட் மேபி. 27,000 ரூபாய்க்கு செக் டிரா பண்ணிருக்கான், அன்பார்ச்சுனேட்லி இட் ஹட் பீன் சார்ஜ் டு ஏ பிலிப்ஸ் பேங்க் அக்கௌண்ட் பை மிஸ்டேக்ன்ட்டான். அந்த பேங்கர் என்ன பண்ணிட்டான், பி பிலிப் அக்கௌண்ட்லேருந்து காசை டிடெக்ட் பண்ணிருக்கணும் பேங்கர்,
அந்த பேங்கர் என்ன பண்ணிட்டான், ஏ பிலிப்ஸோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பை மிஸ்டேக் சார்ஜ் பண்ணி விட்டுட்டான். அவன் அக்கௌண்ட்டை அன்னெசரியா டெபிட் பண்ணிட்டான். யார் அக்கௌண்ட்டை? ஏ பிலிப்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை. இப்ப ஃபைனலா என்ன க்வெஸ்சன்ல கேக்குறாங்கன்னா, to make appropriate adjustment in the cash book unta, idu dhaan key vaartha. You have to prepare adjusted cash book, also called as amended cash book. Irukkira cash book adjust pannunra. Rendavathu and adjusted cash book prepare pannadukku apuram reconcile pannu. இது ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸ்ட்ரைட்டா சொல்யூஷனுக்கு போகலாம். போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டே ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வரும்னு சொன்னேன். இந்த ரெண்டு ஐட்டம் அப்ப என்ன பண்ண போறோம், அட்ஜஸ்டட் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ஐட்டம் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வரும்ன்றத அனலைஸ் பண்ண போறோம். சரியா? இப்போ க்வெஸ்சன்ல இருந்து ஆல்ரெடி தெரியும், எக்ஸிஸ்டிங் கேஷ் புக் என்ன பேலன்ஸ் காமிக்குது, டெபிட் பேலன்ஸ் காமிக்குது, எவ்வளவு ரூபாய், 4610. இப்போ என்னோட அட்ஜஸ்டட் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்றேன். ஆப்வியஸ்லி பேங்க் காலம், ரிசிப்ட் சைட், பேமெண்ட் சைட், 30 டிசம்பர் டெபிட் பேலன்ஸ் காமிக்குது எவ்வளோ, 4610. சூப்பராக இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டார். இந்த சென்ஸ் உள்ள என்ட்ரிக்கு உண்டான இம்பாக்டை கொண்டு வந்தாச்சு. டிரான்சாக்ஷன் ஒன்று அனலைஸ் பண்ணலாம். 6,30,000 ருபீஸ்க்கு செக்கை இஷ்யூ பண்ணிருக்கீங்க, ஆனால் அது ஒன்றும் ப்ரெசென்ட் ஆகலை. செக்கை இஷ்யூ பண்ணிட்டீங்க, செக்கை இஷ்யூ பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்கள் கேஷ் புக்லாம் என்ட்ரி போட்டிருப்பீங்க, போடாமல் இருந்தால் தான் அந்த எரர். இப்போ என்ன க்வெஸ்சன்னா, இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் ஒன்றுன்றது என்னோட அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் வருமா வராதா? சார், அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் வரும்னா ரெண்டு ஐட்டம் தான் வரும். ஒன்று, கேஷ் புக்கில் ஏதாவது எரர் கமிட் பண்ணிருந்தீங்கன்னா அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் வரும். இப்போ நம்ம செக் இஷ்யூ பண்ணி ப்ரெசென்ட் பண்ணாமல் இருக்கிறது எரரானு இல்லையே. நீங்கள் கேஷ் புக்கில் என்ட்ரி போடாமல் இருந்தால் தான் எரர். அப்போ இது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனும் கிடையாது. சார், இது வந்து பேங்க் பாஸ்புக்கில் தான் முதல்ல அப்பியர் ஆகுமா, கரெக்டா அப்படி அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஆனால் அதுவும் கிடையாது. அப்போ அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வராது. தெரிஞ்சாச்சு. அப்போ எங்கே சார் வரும்? பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன் நம்பர் ஒன் BRS-ல வரும். ஓகேவா? டிரான்சாக்ஷன் நம்பர் ஒன் BRS-ல வரும். ஸோ டிரான்சாக்ஷன் நம்பர் ஒன் BRS-ல தான் வரும்னு சொல்லியாச்சு. செகண்ட் டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணலாம். செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன சார் சொல்லியிருக்கான், செக்கு 250,000 ஹட் பீன் ரெக்கார்டட் இந்த கேஷ் புக் பட் என்டர்ட் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆன் 1st January. அப்போ செக்கு டெபாசிட் பண்ணிட்டீங்க, பட் 30 December 2019 அன்னைக்கு இன்னும் கிரெடிட் ஆகல. செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட், இது அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் வருமா சார் அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்க. இது வந்து நீங்கள் கேஷ் புக்கில் பண்ண எரரான இல்லையே. செக்கு டெபாசிட் பண்ணிருக்கீங்க, அதை பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. நீங்கள் கேஷ் புக்கெல்லாம் என்ட்ரி போட்டுட்டீங்க, நீங்கள் என்ட்ரி போடாமே இருந்தால் தான் எரர். அப்போ இது எரரும் கிடையாது, ஃபர்ஸ்ட்டும் கிடையாது. அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் செகண்ட் டிரான்சாக்ஷனில் வருமானா, இது வந்து பேங்க் பாஸ்புக்கில் தான் முதல் அப்பியர் ஆகுமான்னு, இது வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் நேச்சரா இல்லையே. நீங்கள் தான் ஆல்ரெடி செக்கை டெபாசிட் பண்ணும்போது உங்கள் கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டிருப்பீங்களே ரிசிப்ட் சைடில். அப்போ செகண்டும் கிடையாது. அப்போ அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் இதுவும் வராது. எது வராது? என்னோட செகண்ட் டிரான்சாக்ஷனும் அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் வராது. அப்போ எங்கே சார் வரும் செகண்ட் டிரான்சாக்ஷன்? அதுவும் BRS-ல தான் வரும். சரி, மூணாவது டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணலாம். மூணாவது டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணலாம். மூணாவது டிரான்சாக்ஷன் என்ன பாருங்க, மூணாவது டிரான்சாக்ஷன் செக் ஃபார் 73,000 ஹட் பீன் டிசானர்ட் ப்ரையர் டு 30th December 2019. செக் டிசானர் ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி கேஷ் புக்ல போடாம விட்டுட்டீங்க. ஓகேவா? செக் ஃபார் 73,000 ஹட் பீன் டிசானர்ட் லெட் அஸ் அஸ்யூம் உங்களுக்கு வர வேண்டிய செக்கு போய் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, இது ரிசீவபிள் செக்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ அது வந்து வராம அது என்ன ஆயிடுச்சுன்னா, செக்கு கிரெடிட்டே உள்ள உங்க அக்கௌண்ட்ல, ஏன்னா டிசானர் ஆயிடுச்சு. யாரு உங்களுக்கு செக் கொடுத்தானோ அவன் அக்கௌண்ட்ல சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்லை. லெட் அஸ் அஸ்யூம் இப்போ டிசானர் ஆயிடுச்சுன்னா அதை கேஷ் புக்ல போடாம விட்டுட்டீங்க, அப்போ இட் இஸ் அ எரர். அப்போ அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் உங்கள் கேஷ் புக்கில் ஏதாவது எரர் பண்ணால் அதை ரெக்டிஃபை பண்ணணும்ல. அப்போ அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் வரும்ல, பாஸ் ரெக்டிஃபைங் என்ட்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எரர்ஸ் கமிட்டட் இந்த கேஷ் புக். ஆமாம் சார். அப்போ வரும், எந்த சைடில் வரும்? நீங்கள் செக்கை டெபாசிட் பண்ணும்போது ரிசிப்ட் சைடில் போட்டிருப்பீங்களா? ஆமாம் சார். இப்போ தான் டிசானர் ஆகிடுச்சு, அப்படியே பேமெண்ட் சைடில் போட்டுருங்க. அதை போட்டிருக்கேன் பாருங்கள், பை ட்ரேட் ரிசீவபிள் செக் டிசானர் 73,000. கிளியராக இருக்கா? சரி, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணலாம். நாலாவது டிரான்சாக்ஷன் டிவிடன் 3,80,000 பெய்டு டைரக்ட் டு தி பேங்க் நாட் அட் ரெக்கார்ட் அந்த கேஷ் புக். கேஷ் புக்கில் என்ட்ரி போடாமல் விட்டுட்டீங்க, எரர் மாதிரி தான். இப்போ என்ட்ரி போடணும், என்ட்ரி எங்கே போடணும்? ஆப்வியஸ்லி வர வேண்டிய காசு ரிசிப்ட் சைடில் போடணும். அப்போ ரிசிப்ட் சைடில் 3,80,000 என்ட்ரி போட்டுட்டேன் டூ டிவிடன் ரிசீவ்டு அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில். இது அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் வரும், ஏன்னா இட் இஸ் எரர் கமிட்டட் இன் தி கேஷ் புக். சரி, அதுக்கு அடுத்த டிரான்சாக்ஷன் பேங்க் சார்ஜஸ் 4,200 பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் டெபிட் ஆயிருக்கு, கேஷ் புக்கில் என்ட்ரி உள்ளலை. அப்போ இதுவும் எரர் மாதிரி தான், கேஷ் புக்கில் வரணும். கேஷ் புக்கில் எங்கே வரணும்? ஒருவேளை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எங்கே போட்டிருப்பீங்க? பேமெண்ட் சைடில் போட்டிருப்பேன், போடாமல் விட்டுட்டேன். இப்போ பேமெண்ட் சைடில் போட போகிறேன், 4,200 போட்டேன் பாருங்கள் பை பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் 4,200. ஓகேவா? அடுத்த டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணலாம். அடுத்த டிரான்சாக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ என்ட்ரி ஹட் பீன் மேட் இன் தி கேஷ் புக் ஃபார் அ ட்ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 10,000 பெய்டு வைட் பேங்கர்ஸ் ஆர்டர் இன் நவம்பர் 2019 தான். ட்ரேட் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக 10,000 பே பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க,
அவனும் பே பண்ணிட்டான் பேங்கரும், அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எக்ஸ்டென்ட்க்கு கேஷ் புக்கில் என்ட்ரி போடாமல் விட்டுட்டீங்க. இதுவும் எரர் இருந்த கேஷ் புக். எப்போ எரர் இருந்த கேஷ் புக்கோ ரெக்டிஃபை பண்ணணும், அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் இம்பாக்ட் கொண்டு வரணும். எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணணும், எந்த சைடில் பண்ணுவேன், பேமெண்ட் சைடில் பண்ணுவேன், 10,000 ரூபாய்க்கு இது பண்ணிட்டேன் பாருங்க, பை ட்ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் 10,000. அதுக்கப்புறம் அடுத்த டிரான்சாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிரான்சாக்ஷன், ஏ செக் ஃபார் 27,000 ட்ரான் பை பி ஃபிலிப். பி பிலிப்ன்றவன் செக் டிரா பண்ணிருக்கான், அவன் அக்கௌண்ட்டை தான் பேங்கர் டெபிட் பண்ணிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏ பிலிப்போட பேங்க் அக்கௌண்ட்டை பை மிஸ்டேக் டெபிட் பண்ணிட்டான். இது அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வருமானா, உங்க எல்லாருக்குமே தெரியும் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல ரெண்டு தான் வரும். இது நீங்க தப்பு பண்ண எரர் கிடையாது, நீங்க பண்ண எரர் கிடையாது, என்ட்ரி ஒன் கிடையாது, இது டிரான்சாக்ஷன் ஒன் கிடையாது. சரி, இது பேங்க் பாஸ்புக்ல தான் முதல்ல அப்பியர் ஆகுமானா, ஆமா அவன் தப்பா டெபிட் பண்ணிட்டான், இது பேங்க் பாஸ்புக்ல தான் முதல்ல அப்பியர் ஆகும், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா கரெக்டா அப்பியர் ஆகுறது தானே என்ட்ரி போடணும், பை பாசிங் அட்ஜஸ்டிங் என்ட்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கரெக்ட் ஐட்டம் விச் அப்பியர் ஒன்லி இன் பேங்க் பாஸ்புக். இது பேங்கர் பண்ண எரர், இவந்தோ அந்த பேங்க் பாஸ்புக்ல தான் முதல்ல அப்பியர் ஆனா இருந்தா கூட பேங்கர் பண்ற எரர் இது, அதனால இது அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல வராது. அப்ப எங்க சார் வரும் அப்படின்னா, இட் ஹாஸ் டு கம் இன் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இது இந்த என்ட்ரி நம்பர் 7 என்னோட பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல வரப்போகுது. என்ட்ரி நம்பர் 7 என்னோட பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ட்ரி நம்பர் 7 எனக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது தவிர மற்றதெல்லாம் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல என்ட்ரி போட்டுட்டோம். அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டேன் பாருங்க. இப்போ போய் பேலன்ஸ் பண்றேன், பேலன்ஸ் பண்ணா டெபிட் பேலன்ஸ் காமிக்குது எவ்வளோ, 2,97,410. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க கேஷ் புக் பேலன்ஸ் என்ன காமிச்சிருந்தது, ஃபேவரபிள் பேலன்ஸ் 4,610 காமிச்சது. இந்த எரர் ரெக்டிஃபை பண்ணி பாஸ்புக்ல இருக்கிறதுலாம் என் கேஷ் புக்ல போடாம இருக்கிறதுலாம் இம்பாக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டான பேலன்ஸ் எவ்வளோ உங்க கேஷ் புக், அதுவும் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ் 2,97,410. இப்போ இதை தான் பேச எடுத்துக்க போறேன், பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் 2,97,410. உங்க எல்லாருக்கும் தெரியும் பிஆர்எஸ் பிளார் பண்றதுக்கு ரெண்டே கோல்டன் ரூல், எது பேஸ் பாயிண்டா கொடுத்துருக்கானோ அதுக்கு ஆப்போசிட் சைட் புக்கை பார்க்கணும். இங்க கேஷ் புக் கொடுத்துருக்கான், ஸோ பாஸ் புக்ல என்ன இம்பாக்ட் பார்க்கணும். ரெண்டாவது கோல்டன் ரூல் நம்பர் 2, கேஷ் புக் என்ன பேலன்ஸோ வி ஹவ் டு அஸ்யூம் பாஸ்புக்கும் அதே பேலன்ஸ் தான் காமிக்குதுன்னு. திரும்பி எம்பசைஸ் பண்ணுறேன், அவுட் டு ப்ரிப்பேர் பிஆர்எஸ் இன் 5 மினிட்ஸ்ன்ற வீடியோவை மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிஆர்எஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலனா, ரொம்ப குயிக்காக ஈஸியாக புரிகிற மாதிரி டீட்டெயில்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரியா, இந்த ரெண்டு கோல்டன் ரூல். அப்போது எதை ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லியிருக்கானோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க பேலன்ஸை பார்க்கணும். இப்போ கேஷ் புக்கை ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லியிருக்கான், அப்போ ஆப்போசிட் சைடில் இருக்க புக் என்ன, பாஸ்புக், அங்கே பாஸ்புக்கில் இம்பாக்ட் பார்க்கணும். அப்போது கொடுக்குற டிரான்சாக்ஷனால பாஸ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ரெண்டாவது கேஷ் புக் பேலன்ஸ் என்ன பேலன்ஸ்னா இருக்கோ, ஃபேவரல் பேலன்ஸ்னா வியவுட் ஆசியும் பாஸ்புக்கும் ஃபேவரல் பேலன்ஸ் தான் காமிக்குதுன்னு ஒரு அசம்ஷனில் ப்ரொசீட் பண்ணணும். சரியா, இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் சம்ல அனலைஸ் பண்ணி வச்சிட்டோம், மொத்தம் 3 டிரான்சாக்ஷன் தான் பிஆர்எஸ் வரும். டிரான்சாக்ஷன் நம்பர் 1, டிரான்சாக்ஷன் நம்பர் 2, டிரான்சாக்ஷன் நம்பர் 7. உங்களுக்கு இப்படி புரியணும்னு எப்படி சொல்றேன், டிரான்சாக்ஷன் நம்பர் 1, டிரான்சாக்ஷன் நம்பர் 2, டிரான்சாக்ஷன் நம்பர் 7, இது மூணு மட்டும் தான் பிஆர்எஸ்ல வரும்னு சொல்லிட்டேன். இந்த மூணுத்தையும் அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்பர் 1 செக் இஷ்யூ பண்ணிட்டீங்க, ஒன்னும் பிரசன்ட் பண்ணல, 6,30,000 ரூபீஸ். இதுதான் டிரான்சாக்ஷன் நம்பர் 1. ஓகேவா, தோ சம்ல சொல்லிட்டான் பாருங்க, செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட், 6,30,000. இது அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்றதுக்கு இன்னைக்குமே டம்மி நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒரு நம்பர், நான் பெரிய நம்பர் ஒன்று அடிச்சுட்டு இருக்கேன் 8,00,000, ஈவன் நீங்க 10,00,000 கூட வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. கேஷ் புக்கும் 8,00,000 வச்சிருக்கேன், பாஸ்புக்கும் அதே 8,00,000 தான் காமிக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், ரெண்டும் ஒரே நம்பர். இந்த 8,00,000ன்றது டம்மி நம்பர், டம்மினா சும்மா கான்செப்ட் புரிவிக்கிறதுக்காக யூஸ் பண்ற நம்பர், நல்ல பெரிய நம்பரவே எடுத்துக்கோங்க, 10,00,000, 12,00,000, வாட் எவர் இட் இஸ். செக் இஷ்யூ பண்ணிட்டீங்க, ஆனா ஒன்னும் பிரசன்ட் ஆல. நீங்க செக் இஷ்யூ பண்ணும் போதே உங்க கேஷியர் ஆர் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கேஷ் புக்ல பேமெண்ட் சைட்ல காமிச்சிருப்பீங்க. அப்ப அந்த எக்ஸ்டென்ட்க்கு உங்க கேஷ் புக் பேலன்ஸ் கம்மியா இருக்கும், அதனால மைனஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. உங்க கேஷ் புக் எவ்வளவு தெரியுமா பேலன்ஸ் காமிக்கும், 1,70,000 காமிக்கும். உங்க பாஸ்புக்ல நீங்க கொடுத்த வெண்டா யாருக்கு போய் செக் இஷ்யூ பண்ணீங்களோ அவன் தான் போய் பிரசன்டே பண்ணலையே, அப்போ பாஸ்புக் பேலன்ஸ் 8,00,000 காமிக்கும். அப்போ பாஸ்புக் பேலன்ஸ் எவ்வளோ காமிக்கணும், 8,00,000 தான் காமிக்கும். ஆனால் என் கேஷ்புக் பேலன்ஸ் 1,70,000 காமிக்கும். இப்போ கேஷ் புக்கை பேஸாக எடுக்கிறேன், ஸோ யவ் டு சி வாட் இஸ் அ இம்பாக்ட் இன் பாஸ்புக். அப்போ பாஸ்புக்கில் பேலன்ஸ் அதிகமாக இருக்கு, எவ்வளோ அதிகமாக இருக்கு, 6,30,000 அதிகமாக இருக்கா, அதனால என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, செக் இஷ்யூ நாட் பிரசன்டட், ஆட் 6,30,000. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் நம்பர் 2, அதுவும் பிஆர்எஸ்ல வரும் நமக்கு தெரியும். டிரான்சாக்ஷன் நம்பர் 2 என்னது, செக்கை டெபாசிட் பண்ணிருக்கீங்க, அது ஒன்றும் கிரெடிட் உள்ள 2,50,000 ரூபீஸ்க்கு, அதை அனலைஸ் பண்ணலாம். அதே நம்பரை பேஸாக வச்சிருக்கேன், 8,00,000 டம்மி நம்பரை வச்சிருக்கேன், கேஷ் புக்கும் 8,00,000 காமிக்குதுன்னு அசியூம் பண்ணியிருக்கேன், என் பாஸ்புக்கும் 8,00,000 காமிக்குதுன்னு அசியூம் பண்ணியிருக்கேன், கேஷ் புக்கை பேஸாக எடுக்கிறேன், ஸோ ஹவ் டு சி வாட் இஸ் அ இம்பாக்ட் இன் பாஸ்புக். கேஷ் புக் ஃபேவரல் பேலன்ஸ்னு அசியூம் பண்ணி கொஸ்டினில் கொடுத்துட்டான், ஸோ ஹவ் டு அசியூம் பாஸ்புக்கும் ஃபேவரல் பேலன்ஸ் தான் காமிக்குதுன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். செக்கை டெபாசிட் பண்ண அன்ஃபார்ச்சுனேட்லி என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்றும் கிரெடிட்
இந்தியால ஆஸ் ஆன் 30th December 2019 அன்னைக்கு தான் பிஆர்எஸ் ப்ளார் பண்றேன். நான் செக் டெபாசிட் பண்ணும் போது என்ன பண்ணிருப்பேன்னா ரிசிப்ட் சைட்ல போய் காமிச்சிருப்பேன் என் கேஷ் புக்ல. அப்ப என் கேஷ் புக் பேலன்ஸ் ஆல்ரெடி 8 லட்சம் ரூபா இருந்தது டம்மி நம்பர். இப்போ 2,50,000 நான் காமிச்சேன்னா 10,50,000 ரூபா ஆயிடும், 10,50,000 ஆயிடும் என்னோட கேஷ் புக்கோட பேலன்ஸ். என் கேஷ் புக் பேலன்ஸ் அதே 8 லட்சம் ரூபா தான் காமிக்கும், ஏன்னா நீங்க டெபாசிட் பண்ண செக் தான் ஒன்றும் கிரியேட் வழியே. அப்போ என்ன சார் டிஃபரன்ஸ், என் பாஸ்புக் பேலன்ஸ் கம்மியா இருக்கு. எவ்வளவு சார் கம்மியா இருக்கு? 2,50,000 ரூபீஸ் கம்மியா இருக்கு. கேஷ் புக் பேலன்ஸ் 10,50,000, பாஸ்புக் பேலன்ஸ் 8 லேக், அப்போ 2,50,000 கம்மியா இருக்கா? அப்ப என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, சொல்யூஷன்ல செக் டெபாசிட்டட் நாட் கிரியேட்டட் 2,50,000 மைனஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 7th ட்ரான்சாக்ஷனும் பிஆர்எஸ் ல வரும் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுட்டோம். 7th ட்ரான்சாக்ஷன் பிலிப் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றதுக்கு தப்பா, நம்ம கஸ்டமர் ஏ பிலிப் அக்கௌண்ட்டை தப்பா டெபிட் பண்ணிட்டான், ஓகேவா? அப்போ செக் ராங்லி சார்ஜ்டு, கேஷ் புக் பேலன்ஸ் 8 லட்சம் ரூபா டம்மி நம்பர். அவன் தான் பேங்கர் தானே தப்பு பண்ணா, நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே, நம்ம பேலன்ஸ் அதே 8 லட்சம் ரூபா தான் காமிக்கும். பாஸ்புக்கோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பிலிப் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி 8 லட்சம் ரூபா இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டோம், டம்மி நம்பர். தப்பா டெபிட் பண்ணி விட்டான் பாவம் ஏ பிலிப் அக்கௌண்ட்டை, எவ்வளோ 27,000 ரூபாய்க்கு. அப்போ பிலிப் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ காமிக்கும் தெரியுமா? 7,73,000 காமிக்கும். கேஷ் புக்கை பேஸாக எடுக்கிறேன், அப்போ பாஸ்புக்கில் என்ன இம்பாக்ட் சார்? பாஸ்புக் பேலன்ஸ் 7,73,000, கேஷ் புக் 8 லேக்னு காமிக்குது, அப்போ 27,000 என் பாஸ்புக் பேலன்ஸ் கம்மியாக காமிக்குது, அதனால -27,000 போட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, ஆட் பண்ணா உங்க ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும். பாசிட்டிவ்ல வந்தனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா மேல என்ன பேலன்ஸ் காமிக்குதோ அதே பேலன்ஸ் தான், கேஷ் புக் ஃபேவரபிள் பேலன்ஸ்னு காமிக்குது, அதனால வி ஹவ் டு அஸ்யூம் பாஸ்புக்கும் ஃபேவரபிள் பேலன்ஸ் தான் காமிக்குதுன்னு. அப்போ பேங்க் பேலன்ஸ் அஸ் பர் ஐ மீன் பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ? 6,50,410. ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு சப்ஜெக்ட்ல கிரிப் கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த மாதிரி நிறைய கான்செப்சுவல் ரிலேட்டட் சம்ஸோட very soon we will meet. Thank you so much.